ಇನ್ನು ಬಿಳ ಅಂಜೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೋಗ್ಬೋದು ಏದಾದ್ರು ನೀನು ಹೋಗೋ ಬರೋದಿಲ್ಲ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಲೈನ್ ಸಂಕಾಂತನ ಆರಾಧನಾ ಕೂಟಿ ಕಳಿಸ್ ಬಾರ ಕಣಕ್ಕೆ ಸರಿಯಾ ಇದು ರಾಧಾ ರವಿ ಸಾಬುಡಿ ವಾಯ್ಸ್ ಅದಕ್ಕೆ ಕೈ ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மாசமா எல்லா ஆடியோ லான்ச்சலையும் எங்கிட்டாவது நான் போயிடுறேன். ஏதாவது தலைப்புல நான் தான் வர்றேன். விஷால் சார் என்னை அடிச்சாரு, அந்த ஃபங்க்ஷன்ல இது பண்ணாரு, சங்கர் சார் வந்து நான் ஒரு அர்ஜுன் சார் வாய்ஸ் பேசினா எனக்கு தெரியாதுன்னாரு, இப்படின்னு வரிசையா வந்து என்னுடைய மீன்ஸ் தான் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. பட் ஐ லவ் தட் மெசேஜ், ஏன்னா அது சந்தோஷமான விஷயம்தான். எங்கே போனாலும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சரி, உங்களுக்காக நான் எப்பயுமே எனக்கு பிடிச்ச குரல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உலக நாயகன் பத்மஸ்ரீ. இது ஒரு அருமையான விழா. எந்த மாதிரி நிகழ்வுக்கு நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம், நிஜமான உண்மை. ஏன்னா எத்தனை மிகப்பெரிய கலைஞர்கள் முன்னாடி இவ்வளவு அழகான ஒரு இசை வெளியீட்டு விழா நடக்குதுன்னா இது சாத்தியமான விஷயம் கிடையாது. அதற்கு பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்க அதை கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்வேன். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஊடக நண்பர்கள் என்ன சொல்வாங்க தெரியுங்களா? உங்களுக்காக இப்ப ஒரு வாய்ஸ் பேசுறேன், இது யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம். இது கண்டுபிடி கேராஜன் சார், அண்ணே இப்ப ஒரு வாய்ஸ் பேச போறேன், இத கண்டுபிடிக்கிறேன். நீங்க யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்களுக்கு இம்மிடியட்டா கேபிஒய் சாம்பியன்ஸ் நான் எப்படி அப்பப்போ வந்து 5,000 ₹10,000 வந்து கிஃப்ட் கொடுக்குறோம்னா அதே மாதிரி இங்கே ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மேடையில் பேசிட்டு யாருமே கண்டுபிடிக்கல, இப்ப சொல்றேன். அப்ப ஒழுங்கா எவ்வளவு அவமானங்களை சந்திக்க வேண்டி இருக்கு மேடைக்கு வந்தா. 9 நவக்கிரகங்களும் என்றைக்கு ஒரே நேர்கோட்டில் இணைகிறதோ அந்த நாள் இறைவனின் பாதத்தில் சாத்தானை அடிமையாக்குகிறேன். இது சிவன் மீது ஆணை. இல்ல, அவர் சொல்றார் கரண் ராமசாமி யார் படத்துல நடிச்ச ஒரு அற்புதமான யார், மிகப்பெரிய ஒரு தமிழை ரொம்ப அழகாக உச்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர். உங்களுக்கு வந்து உறக்கணம் பக்கத்துல அரை கிரவுண்ட் நான் வந்து போற வழியில நீங்க சுத்தி பார்த்துட்டே போலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பண்ணித்தரேன்.